ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டம் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்கு. டேக்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் ஹவில்தார் கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணல, இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25500 81100 வரைக்கும் இருக்கும். இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18000 51900 வரைக்கும் சேலரி வந்து வரும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30 நவம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. டேக்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் ஹவில்தார் கேட்டகரிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேம்லேருந்து, உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து, உங்களோட அட்ரஸ்லேருந்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனு, ஸோ செக்ஸ்லேருந்து, நேஷனாலிட்டியிலேருந்து, உங்களோட கேட்டகரி, ரிலீஜியன், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்ரஸ்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. ஸோ இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குனா, இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நேரில் இல்லைனா நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 30 நவம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டல் கவரில் வந்து என்வலப் கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு எந்த போஸ்ட்டுங்கிறத வந்து கரெக்டாக வந்து இந்த போல்ட் லெட்டரில் இருக்கிறத வந்து கரெக்டாக வந்து அந்த என்வலப் கவரில் வந்து எழுதி அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா, ஸோ நீங்கள் போஸ்டல் அனுப்பும் போது வந்து அதை மேலே வந்து எழுதியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 25500 81100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஹவில்தார் கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு 18000 51900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ வேகன்சியுமே வந்து பாருங்கள் டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு 18 வேகன்சி, ஹவில்தாருக்கு வந்து ஒரு 11 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 வயசு வந்து இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பார்த்தோன்னா 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், டேக்ஸ் அசிஸ்டன்ட் அவில்தார் ரெண்டு கேட்டகரிக்குமே. ஸோ இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அது வந்து பாருங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது, எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. சேலரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான் 25500 81100 வரைக்கும் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் டேக்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஹவில்தார் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 18 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. சேலரி வந்து பாருங்கள் 18000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் 10th வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. மேல் வந்து உங்களுக்கு ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும், ஜெஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். ஸோ அது வந்து எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 65 ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த 65 ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அது வந்து இன்டர் யூனிவர்சிட்டியோ இல்லை நேஷனல் லெவலோ இன்டர்நேஷனல் லெவலோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும். இதில் வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் வந்து எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா ஃபீல்டு டெஸ்ட் வந்து இருக்கும். ஷார்ட்லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து பார்க்க மாட்டாங்க, ஃபீல்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஃபீல்டு டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் தான், உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவுட் அப்ளைலாம் ஆல்ரெடி நான் சொன்னதான், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டஸ்டட் பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.